ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாஷாஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மீன் ஃப்ரை. இந்த மீன் ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு மசாலா அடியில் பிடிக்காமல் உதிராமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்ற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். மசாலா அடியில் பிடிக்காமல் ஒரு சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். மீன் ஃப்ரை செய்கிறதுக்கு இங்கே நான் பாறை மீன் எடுத்திருக்கேன். க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 1/3 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. 6-7 பூண்டு பல்லு நல்லா இடித்து இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக புளித்தண்ணியை இதில் அடுத்து தான் நான் சேர்த்துக்கிறேன். 2-3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். குழம்புக்கு ஊற வச்சுருந்த புளித்தண்ணியை லைட்டாக கரைச்சிட்டு அதில் வந்து இதில் நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட புளித்தண்ணி இப்போதைக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் 1 லெமன் ஸ்குவீஸ் பண்ணியும் இதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் மசாலா கம்மியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இதில் வெறும் மிளகாத்தூள் அப்புறம் தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. பாறை மீன் வந்து உங்களுக்கு ஸ்லைஸ் கொஞ்சம் தடிமனாக இருக்கும் அப்படின்றதுனால தேவையான அளவுக்கு மசாலா நீங்கள் வந்து இதே மாதிரி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு நினச்சிங்கன்னா லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கலாம். அவ்வளோதான், இப்போ இதை மூடி வச்சிடலாம். 1 மணி நேரத்துக்கு அப்படியே இருக்கட்டும். 1 மணி நேரத்துக்கு அப்புறமா ஒரு ஃப்ரைங் பேன் எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோன்றதுனால இந்த அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு எடுத்து வச்சுருக்கிற மீன் ஸ்லைசஸ் எல்லாம் இந்த மாதிரி எடுத்து வச்சிடலாம். மீடியம் டு ஹை ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா இதை வேக விட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் ஆயிரும். வேகிறதுக்கு முன்னாடி திருப்பி போட்டிங்க அப்படின்னா நம்மளோட மசாலா எல்லாம் வெளியே வந்துடும். அதனால் நல்லா வெந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி திருப்பி போட்டிங்கன்னா மசாலா வெளியே வராமல் நல்லா சூப்பராக நம்மளுக்கு ஃப்ரை வந்து இருக்கும். இதே உங்களுக்கு டீப் ஃப்ரை பண்ணணுன்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு டைரெக்டாகவே டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃப்ரைக்கு வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர், அரிசி மாவு எதுவுமே சேர்த்துக்கல. ஆனாலும் இது நல்லா முறுமுறுன்னு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நம்பினீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்தவங்களை வந்து சந்திக்கிறேன். இதே மாதிரி கார்ன்ஃப்ளவர் அப்புறம் அரிசி மாவு போட்டு மீன் ஃப்ரை உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.